வெல்கம் டு த ராமினிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி மீதமான சாதத்தை வச்சு புளி சாதம் எப்படி செய்யுதுன்னு ஈஸியாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து அதை வந்து எங்கள் அக்கா செஞ்சு காட்ட போகிறேங்க. அது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாணலி வச்சுக்கோங்க. அதில் தேவையான எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்காங்க. இதில் வந்து கடலைப்பருப்பு தாளிச்சிருக்காங்க. இதில் வந்து காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ கட் பண்ண சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு 10-15 சின்ன வெங்காயம் இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இப்போ இதுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் கரைச்சி வச்ச புளி ஆட் பண்ணுறாங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி இருக்கும், அதை ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ உப்பு வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருக்காங்க. அது வந்து புளி வந்து நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசனை போக நல்லா கொதித்து கெட்டியாகணும். இப்போ புளி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கொஞ்சம் நல்லா கெட்டியாகட்டும். இப்போ இதில் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ புளி நல்லா கொதித்து கெட்டியாகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கறிவேப்பிலை ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் கொதித்து கெட்டியாகணும். இப்போ நல்லா கொதித்து கெட்டியாகிட்டுருக்கு. கொஞ்சம் கூட இப்போ நல்லா புளி கொதித்து கெட்டியாகிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து சாதத்தை போட்டு கலந்துடலாம். இப்போ சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணின்னு இருக்காங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சாதத்தை. இதுக்கு வந்து மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறாங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான் டேஸ்டியான குயிக்காக பண்ணுற புளி சாதம் ரெடி ஆகிடுது.
இது மாதிரி சாதம் மிஞ்சினா இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போ வந்து இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ டேஸ்டியான புளிசாதம் ரெடி ஆகிடுது. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.